நான் சொல்றேன், என்னால முடியலன்னு தரடி சொல்றேன். இவ்வளோ பெரிய ரோட்டை பெருக்கிறதுக்கு பெரிய தொடப்பமா வச்சுருந்தா ஈஸியா இருந்திருக்கும். இதுல எல்லாம் பெருக்கி நமக்கு பழக்கமே இல்லையா? அதான் கையெல்லாம் வலிக்குது, பாரு செவந்து போச்சு, கை காஞ்சி போயிடுமோன்னு பயமா இருக்குடி. வெளியில வந்துடும். இருங்க சமாளிப்போம். கவர்மெண்ட் வேலை கிடைச்சதேங்கிற கர்ப்பத்துல பேசாத பண்டு, பழச கொஞ்சம் நினைச்சு பாரு. நீ கஞ்சிக்கே வக்க இல்லாம தெரு தெருவா அரைஞ்சின்றப்போ அதே தெருவுல பினாயில் வித்து அந்த காசுல நான் உனக்கு சோறு போடுவேன். அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம என்ன தூக்கி குப்பையில போடுவேன்னு சொல்றியே, வேண்டாம் பண்டு, ஆணவம் வேண்டாம். கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குங்கிற ஆணவத்துல பேசாத. நடுத்தரு பேராயில் வித்தியோ பிச்சை எடுத்தியோ எப்படி எனக்கு சோறு போட்ட? உன் அழகு மூஞ்சிய பார்த்தா தின்ன சோறே சரிக்காது. இந்த இடத்துல நீ எனக்கு சோறு போட்டியா? போட்ட மண்டா இருங்க. என்ன மாமி பெருசா பேசிடுச்சுன்னு இப்படி நீங்க கைய வைக்க போறீங்க? இருங்க, இந்த மூஞ்சிக்கெல்லாம் கைய வைக்க கூடாது. ஸ்ட்ரைட்டா போறதா வைக்கணும். அவளே எப்பா இன்னொரு வார்த்தைக்கு ஏதாவது பேசுன ஒரே குத்துதான். கவர்மெண்ட்லயும் வேலை கிடைக்கல, ஒண்ணும் கிடைக்கல. அப்புறம் எதுக்கு நீ ரெண்டு பேரும் ரோட கூட்டிட்டு இருக்க? வேண்டுதுனே இல்ல, ரெண்டு தடவை கூட்டினா புண்ணியம் கிடைக்கும்னு ஜோசியர் சொன்னாரு. அதான். ஓஹோ, புண்ணியம் கிடைக்குமா? ஆமா, அதுக்குதான் தெருவை கூட்டின்னு இருக்கேன். வெறும் பரிமளா எப்படி பேசினாலும் மடக்கிறாளே. பரிமளா, இவா ரெண்டு பேரும் புண்ணியத்துக்காக தெருவை கூட்டின்னு இருக்காளாம். உங்க ஆத்த குப்பா இருந்ததுன்னா கொண்டு வந்து இங்க கொட்டு. அவா பெருக்கட்டும். கறி போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் வந்து கொட்டுறேன். நான் கொட்டுறேன், நீ நான் கொட்டுறேன். ஊர்ல போற வர எல்லாம் கூப்பிட்டு நாங்க பெருக்கறோம்னு சொல்லி ஏறப்ப தேவையா? பண்டு, குப்பைய பெருக்கினா புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லாளே, அதான் இந்த திருப்பூரா எல்லாத்தையும் சொல்லிட்டு வர. குப்பை கொண்டு வந்து கொட்டட்டும், உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கட்டும். அதுக்காக போற வரவங்க எல்லாம் குப்பை கொண்டு கொடுத்துருக்கியா நீ? எங்களுக்கு எல்லாம் புண்ணியம் நிறையவே இருக்குது, நீ முதல்ல போய் தர. காஞ்சி போனா வைக்கணுமா தேங்காய் எண்ணெய்? நீங்க ரெண்டு பேரும் கூட்டினா ஒரு வழியா ரெண்டு தெருவையும் கூட்டி குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு இங்க கொட்டியாச்சு. அந்த மாமி கழுத என்னமா பேசி நம்மள பாடாப்படுத்தினா? நீங்க பாருங்க. அத ரெண்டு தெருவை கூட்டி பெருக்கி வாரி கொட்டதுல கை காலாம் விட்டு போச்சு. பொம்பளையா லட்சணமா வழக்கமா வீடு பெருக்கி தொடச்சிருந்தேனா இந்த டயர்ட் எல்லாம் வந்திருக்காது. நீ எப்பவுமே மேல மிடிக்காதான இருக்க. அப்புறம் என்ன? தேவையில்லாம பேசாதீங்க. முதல்ல இந்த பைப்புல இருக்கிற பணத்தை வெளியில எடுங்க, பாக்கணும். இருடி இருடி எடுங்க.
என்னோட பங்க குடு, நான் பத்திரமா பீரோல வச்சு பூட்டிக்கிறேன். சரி சரி, வாய் வாய் எடுத்து எடுத்து பேசிட்டு இருக்காம முதல்ல பணம் சரியா இருக்கான்னு என்ன, அடுத்த வேலை அப்புறம் பாப்போம். உங்களுக்கே நல்லா தெரியும், உங்களை விட குப்பை அதிகமா அள்ளி கொட்டினவன் நான் தான். அதனால எனக்கு 30,000, உங்களுக்கு 20,000. கொழாடில சண்டை போடுற மாதிரி ரெண்டும் அடிச்சுக்குதுங்க. பிசாசுங்க, நாய்ங்க, நாதாரிங்க. இருங்கடி இருங்க. பேசுறேன். நீங்க தாராளமா போன் பண்ணலாம், தாராளமா போன் பண்ணலாம். நைட்டு 12 மணிக்கு போன் பண்றேன்னு சொன்னீங்களே, அதனால தான் நான் அப்படி கேட்டேன். பணத்துக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது என்னால சகிச்சுக்க முடியல. அதான் அர்ஜென்ட்டா கால் போட்டு பேசுறேன். பின்ன என்ன மேடம், இவளை விட அதிகமா குப்பை கொடுத்தது நானு, ஆனா அவன் என்னமோ அவதான் அதிகமா குப்பை கொடுத்தேன்னு சொல்றான். அப்ப எனக்கு கோவம் வருமா வராதா, நீங்களே சொல்லுங்க. குப்பை கொட்டுறதுல நீங்க ரெண்டு பேருமே சலச்சவங்க இல்ல, அதனால பணத்தை ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கோங்க. அப்பதான் இன்னைக்கு நைட் 12 மணிக்கு போன் பண்ணி அடுத்த அதிர்ஷ்டத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லுவேன். புரிஞ்சுதா? புரிஞ்சது புரிஞ்சது புரிஞ்சது, நல்லா புரிஞ்சது மேடம், புரிஞ்சது. ம், போனை அவள்கிட்ட கொடுங்க. உங்ககிட்ட பேசுறமா. சொல்லுங்க ஏஞ்சல். ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் மேலே சந்தேகப்படுவேன்? நல்ல நோட்டா கள்ள நோட்டா செக் பண்ண சொல்லல. அது வந்து ஏஞ்சல், இப்பெல்லாம் நிறைய கள்ள நோட்டு பொருளுது இல்லையா, அதனாலதான் உங்களுக்கே தெரியாம கள்ள நோட்டு அதுல வந்திருந்ததுன்னா உங்க மேல நான் தப்பு சொல்லல. தப்பா இருந்ததுன்னா I'm so sorry ஏஞ்சல். போய் தொலை. ஏண்டி, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன எப்படி எல்லாம் கேவலமா பேசுனீங்க, இப்போ மேடம் ஏஞ்சல்னு கெஞ்சறீங்களா? உங்க ரெண்டு பேருடைய சிண்டும் என் கையில. உங்களை நாயா இழுத்துட்டு வந்து சோத்துக்கே வக்க இல்லாம அலைய வைக்கல. என் பேர் ஓசி மாமி இல்ல,
என்னது, எல்லாரும் என்ன ஓசி மாமி ஓசி மாமி கூப்பிட்டதுனால என் பேர் என்னன்னு நேக்கே தெரியலையே. என் பேர் என்னவா இருக்கும்? சாவித்ரி. இன்னைக்கு ராத்திரி எப்படியாவது இவள தூங்க வச்சிடணும். அதுக்கு இப்பவே ஒரு ஸ்டெப் தூக்க மாத்திரை ரெடி பண்ணி வச்சிடணும். அப்புறம் இந்த ராட்சசிக்கு பொங்கல் இல்ல நொங்கல் இல்ல எனக்கு உதடே இல்ல போல இருக்கு. என்னடா இது, தூங்கி காட்டுன்ற மாடுலேஷன்ல தொங்கி காட்டுன்ற ஒரு டயலாக் அனுபவிக்கணும், ஆராய கூடாது. அப்ப தொங்கிடலான்றியா? அடுத்த டயலாக் போலாம, கொஞ்சம் கேப் போடுவோம். நானே நம்ம அதிர்ஷ்ட தேவதைக்கு வாய சரி சரி சொல்லி தொலைக்கிறேன். இதுக்கு மாத்திரம் மண்டைய வேகமா ஆட்டு. கர்மம் எங்க விட்ட? கர்மத்துல விட்டீங்க சார். அது இல்லடா, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தேனே, கஷ்ட தேவத வாயின்னு சொல்லி நின்னு சார். இந்த கஷ்ட தேவத சரி சரி என்ன என்ன பண்ண சொல்றேன், என் வாயில அதுதானே வருது. இருந்தாலும் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு சொல்றேன், நம்முடைய ஆபரேஷன் இந்த அதிர்ஷ்ட தேவதனுடைய வாய் கிழிஞ்சிருச்சு அப்படின்னு நான் கவலைப்பட்டுகிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னன்னா கண்ட கண்ட கர்மாந்தத்தரம் கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ மாமி வாய் திறந்து பேசினா முத்து முத்தா கொட்டுமே. இது பல்ல இல்ல சொல்லு, பேச ஆரம்பிச்சா அப்படியே நின்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் சார் நாள் பூரா. ஏன் நாளைக்கு உட்கார்ந்து கேக்குறதுக்கு நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்களா? ஐயோ என்ன தெரியாம தான் கேக்குறேன், மாமி கிட்ட ஏதாவது சில்லற கடன் வாங்கிட்டியா? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? இல்ல அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, அதான் சந்தேகமா இருக்கு. போங்க சார், நீங்க சாரி சார் போங்க சாரி, உண்மையை சொன்ன நம்ப மாட்டீங்க சார் நீங்க. ஏய் சத்தியமா சொல்றேன்டா, உன்னால மட்டும் தான்டா இது. எது சார்? ஒரு பொய்ய கூட உன்ன மாதிரி சொல்றதுக்கு. சரி அதை விடு, இந்த சனியன் வேற வாய் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நைட்டு இது பேசலன்னா அப்புறம் நம்முடைய ஆபரேஷன் கொலாபரேஷன் ஆயிடும். ஏமா இவ்வளவு நேரம் பேசினுக்கிறாங்களே, ஒரே ஒரு தபா நீ வாய் தந்து பேசக்கூடாதா? எப்படி வாய் கிஞ்சுன்னு சொல்லக்கூடாதா? இருமாண்டி இரும்போட இரும்பா உன் மூளையும் கைத்து வச்சுட்டு வந்துட்டியா? இதுவே போய் எங்கேயோ வாய கிஞ்சுக்கிட்டு வந்திருக்கு, இப்ப போய் கேட்டா எப்படி பதில் சொல்லும்? சார் மூளைய பத்தி மட்டும் பேசாத சார், அதுக்கு நம்ம ஃபேமிலிக்கு சம்பந்தம் கிடையாது. அவங்க ஃபேமிலி பட்டு சம்பந்தம் இருக்க உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சரி சரி விடு, ரொம்ப லெங்க் பண்ணாத, சீன் பெருசா என்ன போகுது?
வாயால சொல்லணும்னா என்ன சார், அதான் கை இருக்குல்ல அப்படியே சைகை பண்ணி காமிக்கலாம்ல. டேய் என்னடா டயலாக் நான் சொன்னா ரியாக்ஷன் நீ குடுப்பியா? இல்ல ரியாக்ஷன் வராது பா. சரி சரி விடு விடு. டேய் குழம்பஸ் இதுவும் நல்ல யோசனைடா. எது எனக்கு ரியாக்ஷன் வராதுன்னு இவன் சொன்னதா? இல்லடா. ஏ மாமே, காவா மாதிரி இருக்கிற உன்னுடைய வாயி எப்படி உடைஞ்சதுன்னு சைகை பண்ணி கையால காமிய நாங்களும் தெரிஞ்சுப்போம். இல்ல இவங்க வாயி பக்கிங்ஹாம் கால்வாயி, இதோட வரலாறு தெரிஞ்சு நீ கட்டுரை எழுத போற. ஏன் குலவத்துங்க, நீ ஒரு பெரிய மனுஷன் தானே, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? மூளை இருக்கா இல்லையா? எப்படி ஏற்கனவே சீன் சப்பையாகுது, இல்ல நீ டயலாக் பேசி குப்பையாகிற? என்னன்னு சொல்லி தொலைய. என்னது இது, பின்னாடி கைய வச்சு காட்டுற பேசி வருது சார். நான் கண்டுபிடிச்சேன் சார். கண்டுபிடிச்சியா? என்ன மாமிக்கு வால் முளைக்கப்போதா? என்ன மாமி அப்படித்தானே? அப்படியே வால் முளைச்சாலும் வாளுக்கும் வாழ்க்கை என்னடா சம்பந்தம்? ஜாசா, இப்ப நான் உங்களை ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். மாமிக்கு வால் முளைச்சா பாத்துட்டு எப்படி இருக்கும்? வால் முளைச்சா மாதிரி இருக்கும். குப்பை குப்பை. சரி சரி, மாமி முகத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. என்ன இப்படி எப்படிங்கிற, ரயில்ல போய் மோதிக்கிட்டிய? சரி, ஓட்டப்பந்தயத்துல ஓடி இருக்க, ஓட்டப்பந்தயத்துல ஓடினா வாய் எப்படி உடையும்? கால் உடையறதுக்கு தானே சான்ஸ். சார், தி கிரேட் டிடெக்டிவ் ஆபீசர்ன்ற முறையில இந்த கொலம்பஸ் என்ன சொல்ல வரனா, அவங்க ஓடும்போது திடீர்னு தடுக்கி குப்புற விழுந்திருக்கல. ஓ, ஓடும்போது குப்புற விழுந்துட்டியா? உன்னை யாரு ஓட்டப்பந்தயத்துல கலந்து சொன்னது? ஒழுங்கா கை காலெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? ஓடினேங்கிறியா ஓடலேங்கிறியா? என்ன இழவு சொல்லி தொலைய. முன்ன பேசி பேசியே உயிரெடுத்த, இப்ப பேசாமலேயே உயிரெடுக்கிற, கொஞ்சம் பொறுமையா புரியும்படியா சொல்லி தொலைய. என்ன ஆச்சு? ஐயோ மாமி, ஏன் இப்படி எங்களை நாயா பேயா தவிக்க விடுறேன்? என்னது சார், இப்ப நான் கண்டுபிடிச்சேன் சார். என்னன்னு சொல்லு. அவங்க நம்ம மூணு பேரையும் நாயங்கன்னு சொல்றாங்க சார். இல்லையா? ஏ மாமி, உன் ரப்பர் வாய்க்கு ஒட்டு போட்டும் இன்னும் உன் திமிர் அடங்கல இல்ல? என்ன உன் கெடுக்கு, நாங்க எல்லாம் நாய்களா தெரியுமா? புரிஞ்சு போச்சு. நாய் உன்னை கடிக்கு வந்து அதுக்கு பயந்து போய் ஓடும் போது குப்புற வந்து வாயில அடிபட்டு அதுக்கு பஞ்சர் போட்டுக்கிட்டு வந்திருக்கேன். கரெக்டா அதுதானே சொல்ல வர? ஓசி சும்மா மண்டையாடாத, அப்புறம் அதுக்கு சொல்லு. மாமி வாய் டேமேஜ் ஆயிருக்கனால எப்படி இன்னைக்கு ராத்திரி அதிர்ஷ்ட தேவதை மாதிரி பேச முடியும்? அப்போ நீங்க சொன்ன மாதிரியே நம்ம ஆபரேஷன் கார்பரேஷன் தானா? இன்னைக்கு ராத்திரி மாத்திரம் மாமி போன்ல பேசலன்னா அந்த குண்டு பூசி இன்னைக்கு பண்டுவுக்கும் குள்ள கத்திரிக்கா கௌசல்யாவுக்கும் நம்ம பேர்ல சந்தேகம். அப்புறம் நம்ம திட்டம் எல்லாம் தவிடுபடியாயிடும். அது மட்டும் இல்ல, இந்த ஆபரேஷனுக்காக 20,000 ரூபாய் மூணு பேரும் சேர்ந்து கந்தவட்டியில வாங்கியிருக்கோம். அது எல்லாமே நாசமா போயிடும். அதனால போன் பண்றது எப்படின்னு யோசனை பண்ணுவோம். ஒரு நிமிஷம், அதோ இப்படிதான் சார், அதோ இப்படிதான். நீங்க அடிக்க வரல, மாமியை இடிக்க வர. அப்பதான் விட்டு நல்லா தூங்கும். 1, 2, 3.
இது காம்ப்ளிமெண்ட். அத்தை, இந்த பாலை குடிச்சிட்டு நல்ல நிறைய முழுங்கின மலைப்பாம்பாட்டம் பூல விட்டு தூங்க போறீங்க. அப்புறம் அதிர்ஷ்ட தேவத்தை கிட்ட நான் மட்டும்தான் பேச போறேன். அடியே, இன்னைக்கு உனக்கு பால் தாண்டி அரை டஜன் தூக்க மாத்திரைய போட்டிருக்கேன். இந்த பாலை குடிச்சிட்டு நீ இப்படி தூங்கணும் இல்லைன்னா சாகணும். மாமியாராச்சே 50,000 ரூபா போனா போதுன்னு அவங்களே வச்சுக்கிட்டோம் இல்லாம எல்லா பணத்திலையும் சரிசமமா சரிசமமா பங்காடி கேக்குறேன். இனிமே உனக்கு சங்கு தாண்டி மாவளே. அவளே, இந்த பாலை அந்த பிசாசு குடிக்கணும், அப்படியே குப்புற விழுந்து தூங்கணும், அப்புறம் அதிர்ஷ்ட தேவதை கிட்ட நான் மட்டும்